வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் காஷ்மீரி சட்னி எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். இது செஞ்சது வந்து இங்கே நாங்கள் போட் ஹவுஸில் இருக்கோம், அலைப்பேயில். அங்கே இருந்த செஃப் செஞ்சார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சாந்திர குமார். ஓகே. மங்கொம்பு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ என்ன செய்ய போகிறது? காஷ்மீரி தக்காளி சட்னி. காஷ்மீரி தக்காளி சட்னி. சரி. ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் கட் பண்ணி எடுத்துடும். எவ்வளோ வெங்காயம் அது? இது ரெண்டு வெங்காயம் தான். இப்போ நாங்கள் நாலு பேர் தானே, அப்போ அங்கே குவான்டிட்டி கம்மி போதுங்களோ, அதனால ஒரு பெரிய பெரிய தக்காளி டொமேட்டோ ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணணும். சரி. அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டை இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி வைக்கணும். சரி. கொஞ்சம் பன்சாரா சர்க்கரை சர்க்கரை ரெண்டு ஸ்பிட்டு நான் கொஞ்சம் செலுத்தர. அப்புறம் இது இது சோஸ், டொமேட்டோ சோஸ், இது உப்பு, இது தயிர், இது மிளகாத்தூள், இது காஷ்மீரி வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது தனியாக மிளகாத்தூள், இது காஷ்மீரி. சரி. ஓகே. இது ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெயில் இதை இதை வாட்டிடும். அதாவது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வரும்போது சன்ஃப்ளவர் ஆயில். சரி. நம்ம மலையாளிஸ் வரும்போது மட்டும் இவ்வளோ போதும். சரி. ஒரு அரை டீஸ்பூன் இந்த கடுகாய் போட்டுடும். புரியுது. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருவீங்க. அதில் கருவேப்பிலை பொரிஞ்சவொடனே மிளகா போடுவோம். ஓ, மிளகாவா? ஓகே. எவ்வளோ மிளகா போட்டீங்க? மூணா? மூணு மிளகா. அது ஆளுக்கு ஜாஸ்தி இருந்தது. அது சரி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். சரி சரி. ஆனியன் பாட்டு. ஆ, ஹை ஃப்ளேம்லே வதக்குறீங்க. அது அஞ்சு நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்குறீங்க வெங்காயம். ரெண்டு நிமிஷம் தக்காளி போட்டுருங்க. சரி சார். அதான் வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போட்டுருவீங்க. தக்காளி போட்டு அதுக்கு மேலே. ஆ சரி. வெள்ளை பூண்டை, இதை இஞ்சி, பச்சை மிளகாய். ஆ, அப்படி காமிச்சிங்களே. தக்காளி போட்ட உடனே அதையும் போட்டுரும் இல்லையா? எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. எல்லாமே வரக்கு வந்தாச்சு. காஷ்மீரி சில்லி போட போதும். அவங்களுக்கு திருப்பி எடுத்துட்டு போறேன். ஒரு டீஸ்பூன், ஒன்றரை ஸ்வீட்டு. ஓ, ஒன்றரை போடுறீங்களா? ஒன்றரை டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்ல வெறும் மிளகாத்தூள், பெரிய பெரிய மிளகாத்தூள் டீஸ்பூன் போட வந்து ஒரு டீஸ்பூன் முதலாய் ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பன்சாரை, சர்க்கரை ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் சாஸ் இது ஒரு டீஸ்பூனா? சால்ட் போடணும். சால்ட் போடணும். அவருக்கு சால்ட்டு தேவைக்கேற்ற ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். இது அரை டீஸ்பூன். சரி சரி. இதை நீ ஆற வச்சா போதும். ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றா போதும். ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றிடும். அது ஆறுற கேப்பில் நம்ம வியூ பார்க்கலாம். வாங்க. இது போட் ஹவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன். இது ஆக்சுவலாக நைட்டே ஹால்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மார்னிங் 8:00 இப்போது. அப்புறம் எவ்வளோ க்ரீனரியாக, எவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குதுங்க போட் ஹவுஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இது எங்களுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது வந்து டபுள் பெட்ரூம் போட் ஹவுஸ். இது ஒரு டைனிங் ஹால் மாதிரி டிவியோட நல்லா இருந்தது. ஓ, அதுக்குள்ள தயிர் போட்டு கலக்கிட்டீங்களா? நான் வெளியே போய் வீடியோ எடுத்துனாலும் போயிருந்தேன். இப்போ தான் தயிர் போட்டேன். எவ்வளோ தயிர் போட்டீங்க? அது அந்த கப்பில் இருந்து ஃபுல்லாக போட்டிங்களா? ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குமா? சரி சரி, நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ரொம்ப ஈஸி தான். ஆமாம் ஆமாம். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? யாருக்கு வேணாலும் நீங்கள் கத்தி கொடுங்க. யாருக்கு என்ன என்ன நம்பரில் கான்டாக்ட் பண்ணிய கூட யாருக்கு எப்படி பண்ணணும்? சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. யாருக்காவது ஹவுஸ் போட்டு தேவைப்பட்டா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிய போதும். எந்த டைப்ல ஹவுஸ் போட்டு வேணாலும் ரெடி பண்ணி தந்துடுறேன். தெரிஞ்ச நிறைய ஓனர் மாதிரி இருக்கு. நான் டைரக்டாக ஓனர் நம்பர் தரேன். நீங்கள் டைரக்டாக பேசியா போதும். ஓகே சரிங்க. ஓகே. கிழக்கு நகரீச ஆலிப்படையிலேக்கு எல்லாருக்கும் சுவாகதம். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
இந்த சட்னி ரொம்பவே ருசியாக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம சாஸ், தயிர், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா அந்த மாதிரி எல்லாமே போடுற தொட்டு இது வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.